வணக்கம். மாங்கல்ய தோஷம் சில பெண் ஜாதகத்தில் மட்டும்தான் காணப்படும். சில கிரகங்களின் சேர்க்கை, கோச்சார நிலை, தசா புத்திகள் போன்ற காரணிகளால் திருமணம் தாமதமாகும். இல்லைனா பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்க தடையாக இருக்கிற கிரக அமைப்புகளை தான் மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம். ஒருவருடைய லக்னத்திலிருந்து எட்டாம் இடம்தான் மாங்கல்ய ஸ்தானம். இதில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருக்கிறது நல்லது கிடையாது. எட்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்கள் இருந்து அந்த இடம் அக்கிரகங்களின் சொந்த வீடாக உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா தோஷம் குறையும். அந்த வீட்டில் குரு, சுக்கிரன் பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தோஷம் விலகிடும். மாங்கல்ய தோஷம் பொதுவாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற பிறவிகளில் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களின் அடிப்படையில்தான் இந்த பிறவியில் நமது ஜாதக கட்டங்கள் அமைது. முற்பிறவியில் செய்த தவறுகள், அப்புறம் பெரியோர்களை மதிக்காமல் நடந்திருந்தோம் அப்படின்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி கன்னி பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் கழிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய பொட்டு தாலி தங்கத்தில் வாங்கிட்டு வந்து தங்களது குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் அந்த தாலியை வச்சு பூஜை செஞ்சு ஒரு மஞ்சள் கயத்தில் கோத்து எடுத்துக்கணும். கோயிலோ அல்லது வீட்டிலோ தங்களது இஷ்ட கடவுளை மனசில் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சுமங்கலி பெண் இந்த மங்கள தாலியை திருமணம் தடைபட்டு வர்ற பெண்ணுக்கு கட்டணும். இரண்டு மணி நேரம் கழித்து அந்த தாலி கட்டப்பட்ட அந்த கன்னி பெண்ணை மீண்டும் அமரச் சொல்லி தாலி கட்டிய அதே சுமங்கலி பெண்ணின் கையால் அந்த மாங்கல்யத்தை கழட்டிடணும். அதன் பிறகு அந்த கன்னி பெண் குளிக்கணும். அதே சமயத்தில் தோஷம் கழிக்கும் போது அணிஞ்சிருந்த உடைகளை மறுபடியும் அணியக்கூடாது. அதனால் அந்த உடைகளை வீசி அதன் பிறகு அந்த கன்னி பெண் கழுத்தில் கட்டிய மாங்கல்யத்தை குலதெய்வம் அல்லது தங்களுக்கு இஷ்டமான பெண் கடவுளுக்கு சீர்வரிசைகளான மஞ்சள், குங்குமம், வளையல், புடவை, பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, சந்தனம், இனிப்பு ஆகிய 9 மங்கள பொருட்களுடன் அந்த தாலியையும் வச்சு இஷ்ட தெய்வத்துக்கு காணிக்கையா தந்துடணும். இந்த தோஷம் கழிக்கும் நாள் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்படி தோஷம் கழிச்சிட்டாங்க அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.